ஹாய், வெல்கம் யூ ஆல் டு சிந்தனை சூடுகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நோபல் பிரைஸ் அதோட வந்து ஹிஸ்டரியை பற்றி பார்க்க போறோம். அப்புறம் நோபல் பிரைஸை பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சிந்தனை சூடுகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நோபல் பரிசு அப்படின்றது வந்து ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறவரோட விருப்பத்திற்கு இணங்க உருவாக்கப்பட்ட பரிசு. அவர் வந்து 1833 வருஷம் அக்டோபர் 21 ஸ்வீடனோட தலைநகரான ஸ்டாக்ஹோமில் வந்து பிறக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மை கொண்டவர். எப்படின்னா, அவர் வந்து ஒரு கெமிஸ்ட், அப்புறம் வந்து ஒரு இன்ஜினியர், அப்புறம் வந்து இன்வென்டர் சொல்லலாம். அதாவது இன்வென்டர்னா எக்கச்சக்கமான இன்வென்ஷன்ஸ் அவர் வந்து பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 355 இன்வென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதன் மூலமாக அவருக்கு வந்து நிறைய பணம் செஞ்சிச்சு. அவர் எப்படிப்பட்ட இன்வென்ஷன்லாம் பண்ணார்னா, அதாவது மிலிட்ரிக்காக ஸ்மோக்லெஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது புகை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கக்கூடிய நிறைய பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா டைனமைட். இந்த டைனமைட் மூலமாக தான் இவருக்கு எக்கச்சக்கமான பணம் வந்து சேர்ந்துச்சு. ஆக்சுவலாக இவர் 63 வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்திருக்காரு. 1896 வருஷம் இவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இவர் மரணம் அடைகிறதுக்கு ஒரு 8 முன்னாடி இவரோட தம்பி வந்து லூட்விக் அப்படின்றவர் வந்து இறந்தார். அதை பிரெஞ்சு பத்திரிகைகள் வந்து எப்படி வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னா, ஒரு மரண வியாபாரியின் மரணம், அதாவது த மெர்ச்சன்ட் ஆஃப் த டெத் இஸ் டெட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து இவருக்கு மனம் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிச்சு. என்னன்னா, இப்படி போடுறாங்களே நமக்கு, நம்மளை வந்து உலகம் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் பின்னாடி நம்மளை இப்படி தான் இருக்கும், நம்மளை இப்படி தான் வர்ணிக்குமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு, அதன் மூலமாக அவர் மனசில் உதயமானது தான் இந்த வந்து நோபல் பிரைஸ் அப்படின்றது. இந்த நோபல் பிரைஸை வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு அவர் அப்போ கொடுக்கணும் முடிவு பண்ணார்னா, 5 துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அது எந்தெந்த துறைனா, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மெடிசின், லிட்ரேச்சர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ். இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து பார்த்து கொடுக்கப்படணும் அப்படின்னு இவர் வந்து விருப்பத்தில் வந்து எழுதி வச்சிருந்தார். அதுபடி தான் வந்து 1901 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு அவங்கவுங்க அந்தந்த துறையில் வந்து பார்த்துக்கோங்க கௌரவிக்கப்பட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லை வந்து எழுதி வச்சோன்னே அதுக்கு அடுத்த வருஷம் இறந்துடுறாரு. அதுக்கடுத்து இதுக்காக ஒரு வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணி அதுக்குன்னே அந்த நோபல் பிரைஸை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ ஒவ்வொரு துறையிலையும் சிறந்தக்கூடியவங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஒவ்வொரு குழு அமைக்கப்படுது. அவங்க மூலமாக செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து வருஷ வருஷம் பிரைஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் பிரைஸ் மட்டும் நார்வேல இருக்கிற ஓஸ்லோ அப்படிங்கிற அதோட கேபிட்டல்லையும், மிச்சம் எல்லா பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில், அதாவது ஸ்வீடனோட கேபிட்டல் ஸ்டாக்ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுது. வருஷம் வருஷம் வந்து இந்த பரிசுகள் அறிவிக்கப்படும். அதற்கான துறையில் வந்து சிறந்தவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். சரி, எந்த மாதிரியான பரிசு வழங்கப்படுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு கோல்டு மெடல், அப்புறம் நோபல் டிப்ளமோ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8.18 கோடி இந்திய மதிப்பில் வந்து பணத்தொகை வழங்கப்படும். இதுதான் வந்து நோபல் பரிசு. ஆக்சுவலாக இதில் வந்து 1968 எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டுருக்கு. ஆனால் எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோபல் பிரைஸில் வந்து சேராது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆல்ஃபர்டோட வில் படி அந்த 5 துறைகளில் சிறந்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுறது தான் நோபல் பிரைஸ். இதில் இந்த கோல்டு மெடல் வந்து 1980 முன்னாடி 23 கேரட் கோல்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 18 கேரட் கிரீன் கோல்டில் கொடுக்குறாங்க. இந்த கிரீன் கோல்டு அப்படின்னா என்னென்னா, சில்வர், கோல்டு, அப்புறம் காப்பர், அப்புறம் சில மெட்டல் சேர்ந்த கலவை தான் வந்து அது. இதை வந்து பண்டைய கால கிரேக்கர்கள் வந்து கோல்டு, ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் இப்போ 1980 அடுத்து எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. இதோட கலர் வந்து அந்த ப்ரொப்போர்ஷனை பொறுத்து, அதாவது சில்வர் கோல்டு அதோட ப்ரொப்போர்ஷனை பொறுத்து பேல் கலர்லேருந்து பிரைட்டிஷ் எல்லோ கலர் வரைக்கும் டிஃபர் ஆகும். ஆல்ஃபிரட் நோபல் வந்து நம்மளை வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் உலகம் வந்து நம்மளை பழி சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சம்பாதிச்ச சொத்துக்களில் 90% மேலே டொனேட் பண்ணி இந்த மாதிரி பரிசு தொகை வந்து உலகத்தில் வந்து இந்த மாதிரி 5 துறைகளில் சிறந்து விளங்குறவங்க கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இறந்துருக்காரு. சரி, அந்த பரிசு தொகை எப்படியெல்லாம் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் இருந்த தொகையில் வந்து 50% வந்து ஷேர்ஸில் போட்டுருவாங்க, அப்புறம் வந்து 20% பாண்ட்லையும், அப்புறம் மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் போட்டு இவங்க வந்து அந்த தொகையை வந்து பார்த்துக்கோங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து பிரைஸ் கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக இப்போ ஒரு துறையில் வந்து பிரைஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு வருஷம் விட்டு ஒரு துறையில் வந்து பிரைஸ் அறிவிக்கலைன்னா அது வந்து அதுக்கு அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்துக்கோங்க அந்த பிரைஸ் மணியோட அது ஆட் ஆயிரும். ஒருவேளை அடுத்த வருஷமும் அந்த துறையில் பிரைஸ் அறிவிக்காத பட்சத்தில் அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி போயிடும் அந்த ஃபண்டில். ஸோ இந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு மெக்கானிசம் ஃபாலோ பண்ணி அவரோட ஃபண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் வந்து பெர்ஃபெக்டாக யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற நபரை வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நோபல் பிரைஸை.
இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இறந்தவங்களுக்கு வந்து இந்த நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக 1974 முன்னாடி ஜோல்ட் அப்படின்றவங்களுக்கு வந்து பீஸ் ப்ரைஸும் அப்புறம் எரிக் அப்படின்றவங்களுக்கு லிட்ரேச்சர் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து யாருக்குமே வந்து இறந்தவங்களுக்கு வந்து அவார்டு அனௌன்ஸ் பண்ணதில்லை. இப்போ நோபல் பிரைஸ் பார்த்தினா ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக 1901 2019 வரைக்குமே 597 ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க 950 பேருக்கு. இதில் 950 வந்து 923 பேர் இண்டிவிஜுவல்ஸ், அப்புறம் 27 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதில் அடங்குது. இதில் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, 2019 வரைக்கும் மொத்தமே இவ்வளோ பிரைஸ் வாங்கினதில் 57 பேர் தான் பெண்கள். இப்போ இந்த வருஷம் வந்து 2020 வந்து 4 பேர் பெண்கள் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தமே 61 பேர் தான் பெண்கள் வந்து இந்த நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இதில் மலாலா யூசுப் சாய் தான் ரொம்ப சின்ன வயசுலேயே நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க பீஸ்க்காக 2017 வயசு அப்போ அவங்களுக்கு. அப்புறம் ரொம்ப அதிகப்படியான வயசில் ஜான் பி குடனஃப் அப்படிங்கிறவர் வந்து 97 வயசு அவருக்கு கெமிஸ்ட்ரியில் வாங்கியிருக்காரு 2019. நம்ம நோபல் பிரைஸ் ரொம்ப வந்து உலகத்திலே வந்து மிக ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பிரைஸு. இந்த பிரைஸையும் சில பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும். அதாவது ஜீன் பால் அப்படிங்கிறவர் 1964 வந்து லிட்ரேச்சருக்காக அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அவர் வேணான்னு சொல்லிட்டார். அவர் சொன்ன காரணம் என்னென்னா, நான் வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக விரும்பலை, அதனால தான் எனக்கு இந்த ப்ரைஸ் வேணாம். நான் எந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாலும் அதை நான் இப்போ வரைக்கும் வேணான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அதனால தான் நான் நோபல் பிரைஸே வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 1973 பீஸ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுக்காகனா, அந்த வியட்நாம் பீஸ் அக்கார்டு கொண்டு வந்ததுக்காக ரெண்டு பேருக்கு, லீ அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹென்ரி கெசிங்கர் அவங்களுக்கு. இதில் வந்து லீ என்ன பண்ணார்னா, எனக்கு வந்து இன்னும் வியட்நாம் பீஸ் அக்கார்டு வந்து கரெக்டாக முடிவான மாதிரி தெரியலை, இன்னும் போர் நடந்துட்டு தான் இருக்குது, ஸோ அதனால எனக்கு இந்த ப்ரைஸ் வேணாம் அப்படின்னு டிக்ளைன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேரி கியூரி அப்படின்றவங்க தான் ஃபிசிக்ஸுக்கும் சரி கெமிஸ்ட்ரிக்கும் சரி 1903 1911 ரெண்டு விதமான ரெண்டு துறைகளில் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. அடுத்து ஃபிசிக்ஸுக்காக மட்டுமே பார்டீன் அப்படிங்கிறவர் 1956 1972 ரெண்டு தடவை நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து சாஞ்சர் அப்படிங்கிறவர் கெமிஸ்ட்ரிக்காக 1958 1980 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து அதிகப்படியான நோபல் பிரைஸ் வாங்கினது எதுன்னா, அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் தான். 3 முறை பீஸ்க்காக வாங்கியிருக்கு, அதாவது நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்கு. எப்போ போனால், 1917 1944 அண்ட் 1963. அப்புறம் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள நோபல் லோரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லோரல் விரத் அப்படின்னு வந்து சொல்கிறது என்னென்னா, அதாவது கிரீக் மித்தாலஜி படி அவங்களோட அப்பலோ அப்படின்ற வந்து கடவுள் வந்து தலையில் அணியக்கூடிய ஒரு கிரீடமாக அதை வந்து அவங்க அந்த காலத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும், அப்புறம் வந்து பொயட்டில் வந்து பார்த்துங்க நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கும் அவங்க வந்து கிரீடத்தில் வந்து மணி சுற்று, அதாவது முடி சுற்று மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணி தான் இங்கேயும் இவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்குறவங்கள நோபல் லோரியேட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்பவுமே நோபல் பிரைஸ் வந்து அக்டோபர் மாதம் அறிவிக்கப்படும், அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் வந்து அந்த பிரைஸை வந்து பொதுங்க கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வருஷம் வந்து அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டுருச்சு, யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவங்க எந்தெந்த துறையில் வாங்குறாங்க, எதுக்காக வாங்குறாங்க அப்படின்றத கிறிஸ்பா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசினுக்காக இந்த தடவை நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா, கல்லீரல் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ வரைக்கும் தெரிஞ்சது வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ ஹெப்பாட்டிஸ் பி தான் தெரியும். இவங்க வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் சி அப்படிங்கிற வைரஸை வந்து பார்த்துங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலமாக இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துங்க ரொம்ப ஈஸியாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் இந்த நோயினால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அந்த பாதிப்புகள்லாம் குறையும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு மெடிசினில் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். அடுத்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, பிளாக் ஹோல் அதை பற்றின ஒரு நல்ல ஒரு ஆய்வை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் ஹோல்னை பற்றின புரிதலை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பர் கேஸ் 9 அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பாக்டீரியா வந்து வைரஸ் வந்து தாக்குது அப்படின்னா, அந்த வைரஸ் வந்து டிஎன்ஏ வந்து பாக்டீரியாக்குள்ளே வந்து செலுத்திடும். அதை வந்து டிஎன்ஏ வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்காக பாக்டீரியாவுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பர் கேஸ் 9. அது என்ன பண்ணும்னா, போய் அந்த வைரஸோட டிஎன்ஏ வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டுரும், கட் பண்ணி விட்டுட்டு அதோட செயலிழக்க வச்சிடும். ஸோ இதை கண்டுபிடிச்சி இதை மனிதர்களை எப்படி நம்ம வந்து ஜீன் எடிட்டிங் டூலில் வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி நமக்கு உடம்புக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜீன்களை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சதுக்காக இவங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ், இதில் என்னென்னா,
அதாவது நேச்சர்ஸ்னுடைய பியூட்டியை பற்றி, அப்புறம் வந்து ஒரு குழந்தையினுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, அப்புறம் வந்து மித்தலாஜிக்கலில் வந்து பார்த்துங்க ரொம்ப நல்ல அழகான ஸ்டோரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி பண்ணதுனால இவங்களுக்காக இந்த லிட்ரேச்சர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ப்ரைஸ், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வந்து பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து குளோபல் ஹங்கருக்கு எதிராக வந்து பார்த்துக்கோங்க, இது ரொம்ப போராடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான கொரோனா சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பசியோடு இருக்காங்களே, ஸோ அவங்களையெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம பசியை தீர்த்து அவங்கள வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக போராடிட்டுருக்க ஒரு அமைப்பு, ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான ஆக்ஷனாக ஏலம் அந்த ஃபார்மெட் அந்த முறைகளை வந்து தயாரித்து கொடுத்ததுக்காக எக்கனாமிக்ஸில் வந்து இவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஏல வழிமுறைகளில் எந்த மாதிரியான விஷயங்களுக்குன்னா சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல வந்து செல் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ஸோ இதை மாதிரியெல்லாம் வந்து அந்த ஏல வழிமுறைகளை வந்து எந்த மாதிரி வந்து பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு புதுவிதமான ஃபார்மெட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்காக இவங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது செல் பண்ணி அவங்களே அதிகமாக லாபம் பார்க்காம அது வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஃபார்மட்ஸ் எல்லாம் வந்து வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏழை வழிமுறைகளை அதுக்காக இவங்களுக்கு இந்த வருஷத்துக்கு எக்கனாமிக்ஸுக்கான நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ நோபல் ப்ரைஸ்னால் என்ன, அதனை பற்றின சில முக்கியமான ஃபேக்ட்ஸை, அப்புறம் வந்து இந்த வருஷம் நோபல் ப்ரைஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி அவங்க நான் கிறிஸ்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சிந்தனை சூழல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட்ல பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.